வணக்கம். இப்போ வந்து எங்க ஃப்ரெண்டு பிரியாணி செய்யறாங்க, அதை வந்து நம்ம உங்களுக்கு வந்து வீடியோவா காட்டுறேன். இப்போ ஏன்னா பாய் வீட்டு பிரியாணி எப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் நெய் ஊற்றிக்குவோம். ஃபர்ஸ்ட் கோல்டு வின்னர் கொஞ்சம், அப்போ நெய் கொஞ்சம் ரெண்டு கரண்டி. பட்டை பூ, ஏலக்காய் இலை, சோம்பு பூ. நீங்களே பேசலாம், சூப்பராக கொஞ்சிச்சு, நல்லா காஞ்சிச்சு. அடுத்து வெங்காயம், நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், ஒரு 25 கிராம் குறைச்சி, ஏன்னா நம்ம வந்து அரைக்கிலோ சிக்கன் தான் செய்யப்படும். இப்போ போட்டு நல்லா வதக்கிடுவோம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும். தக்காளி பழம், தக்காளி பச்சை மிளகாய், தக்காளி பச்சை மிளகாய் நல்லா வதக்கிடணும். புதினா, புதினா கொத்தமல்லி, கொத்தமல்லி புதினா ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிடணும். கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் பிரியாணி மசாலா, பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க, அதாவது 2 ஸ்பூன் அளவுக்கு. இது மிளகா, மல்லி, சீரகம், மிளகு எல்லாமே கலந்து அரைச்சி வச்சது பிரியாணி மசாலா. மறுபடியும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோமா. நம்ம நடுவில் எல்லாம் ஊற்ற மாட்டோம், நடுவில் ஊற்றுறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம் போல. சால்ட்டு, தயிர், அதாவது உருளைப்பா, தயிர், தயிர். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு, கிரேவியை பார்க்கும் போதே ஆசையா இருக்கு. இப்ப சிக்கன் போட்டு சிக்கனை நல்லா பட்டிடணும். இது மூடி வச்சுனா இது தெரியல. கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏற்கனவே மசாலா பிரியாணி மசாலா கலந்துருக்கோம், இருந்தால் அது இந்த கலர் போட்டும் இந்த தூள் கொஞ்சம் நல்லா இருக்கும். தேவைப்படுறவங்க மிளகாத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் ஒரு காரம் காரம் வேணும்னா. ஏன்னா பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், பிரியாணி மசாலா போட்டிருக்கோம். என்ன எப்படி இருக்குது? இதில் வந்து மல்லித்தூள் 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போடணுமா? ஏன்னா நாங்கள் போட்டதில்லை, இவங்க போடுறாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ அரிசி போட்டிருக்கேன். இப்போ கறி வெந்து அரிசி போடுறேன். தண்ணி 1:2 போடலாம். இதில் வந்து சார் இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியை குறைச்சிக்கோங்க, ஏன்னா கிரேவி கொஞ்சம் இருக்குல்ல. இதில் வந்து மேலே நெய் ஊற்றியும் நம்ம குக்கரை முடிக்கலாம். நம்ம இஷ்டம்தான்.
ஒரு நாலு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுவோம். இல்லைம்மா சிக்கன் கிரேவி மாதிரி கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கூட இது பண்ணிக்கலாம். இஞ்சி தண்ணி நாலு விசில் வரட்டும். இதான் பாய் வீட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாலு விசில் வரட்டும். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். வந்துச்சு ஓபன் பண்ணி பார்ப்போம். பாய் விட்டு சிக்கன் பிரியாணி ரெடி. ஏன்னா அவங்க தான் செஞ்சாங்க பார்த்தீங்கல்ல. நம்ம ஒரு மெத்தடில் செய்வோம், அவங்க ஒரு மெத்தடில் செய்வாங்க. இந்த பாய் விட்டு பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.